அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொதுச் செயலாளர் தமிழக முன்னாள் முதல்வர் புரட்சி தமிழர் மரியாதைக்குரிய அருமை அண்ணன் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களின் ஆணைக்கிணங்க செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் தென்சென்னை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அருமை அண்ணன் திருமுகு சிட்லப்பாக்கம் ச ராஜேந்திரன் அவர்கள் பம்மல் வடக்கு பகுதி கழக செயலாளரும் தாமிர மாநகராட்சி மாமன்ற உறுப்பினருமான மரியாதைக்குரிய அருமை அண்ணன் திரு ஜெகநாதன் எம்சி பம்மல் தெற்கு பகுதி கழக செயலாளரும் பம்மல் நகரமன்ற முன்னாள் துணைத் தலைவருமான மரியாதைக்குரிய அருமை அண்ணன் திரு பா அப்பு என்கின்ற வெங்கடேசன் ஆகியோரின் நல் வழிகாட்டுதலின்படி தாமிர மாநகராட்சிக்கு உட்பட்ட பம்மல் 7வது வார்ட் காந்தி சாலை லட்சுமி நாராயண தெரு கலைஞர் ரோடு கலைஞர் குறுக்கு தெரு இளங்கோவன் தெரு பகுதியில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு பம்மல் ரா லோகநாதன் அவர்கள் ஏற்பாட்டில் அலுவலகத்தில் வைத்து 1000 நபர்களுக்கு உணவு மற்றும் 500 நபர்களுக்கு அரிசி மற்றும் மளிகை பொருட்கள் பால் மற்றும் போர்வை அனைத்தும் பகுதி இளைஞர்களுடன் பாதிக்கப்பட்ட மக்களின் வீடுகளுக்கே சென்று விநியோகம் செய்தனர். உடன் பம்மல் நகர சிறுபான்மையினர் அணி செயலாளர் ரா முகமது இஸ்மாயில் ரா வெங்கடேசன் சார்லஸ் உடன் அண்ணா நகர் தயாளன் தெருவை சேர்ந்த நண்பர்கள் உள்ளிட்டோர் உடனிருந்து இப்பணியில் ஈடுபட்டு உதவினர்.